கருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு முளரிகள் இறைஞ்சி ஜீவன ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அவன் அருளாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்கிற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய இரநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாமம் நிவருத்தாத்மா ஓம் நிவ்ருத்தாத்மானே நமகா என்று சொன்னால் சம்சாரத்திலே பற்று இல்லாத ஒரு ஸ்வரூபம் உடையவர் சம்சாரம் என்று சொல்லுகிற பொழுது வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருக்கிற செயல்பாடுகளை குறிப்பதாக இருக்கிறது நாம் இந்த செயல்களையே சுற்றி சுற்றி செய்து கொண்டே இருக்கிறோம் இது சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது அதாவது பிறவி இந்த வாழ்க்கை பிறவி ஆகிய இந்த வாழ்க்கை என்கிற இந்த நிலையிலே நாம் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன ஆக சொன்னால் இந்த செயல்கள் நம்மை பாதித்து விடுகின்றன செயல்களை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளவில்லை எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நம்முடைய மனதை பாதித்து விடுகிறது அல்லது நம்முடைய வாழ்க்கை நிலையே பாதித்து விடுகிறது அதாவது பற்று இல்லாமல் ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியவில்லை போல் எல்லாவற்றிலுமே ஒரு ஆர்வம் வந்து விடுகிறது ஒரு கியூரியாசிட்ட சொல்லுவோமே வயதாக வயதாக இந்த ஆர்வம் குறைய வேண்டும் ஆனால் என்ன ஆகிறது வயதாக வயதாகத்தான் இந்த ஆர்வம் அதிகமாகிறது வயதானவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அமைதியாக ஒரு இடத்திலே உட்காருவது கிடையாது அவர்களுக்கு எதைப்படுத்தாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வந்து விடுகிறது திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறன்னு வைத்துக்கொள்ள ஒரு எண்பது வயதாகவும் இங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள் இந்த தொலைபேசி யார் பேசினார்கள் என்ன பேசப்பட்டது என்று அதை தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வம் யார் பேசுனாங்க என்ன பேசுனாங்க ஃபோனில் யார் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்திலே நாம் எதற்காக நுழைய வேண்டும் என்று நினைப்பதில்லை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் ஒரு ஆர்வம் சில சமயங்களில் பார்த்தோமானால் நம்முடைய ஆர்வமானது சில தேவையற்றதாக அமைந்து விடுகிறது அனாவசியமான ஒரு ஆர்வமாக இருக்கிறது ஒரு வீட்டிலே முதல் தளத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் அதிலே ஒரு இளைஞன் இருந்தான் அவன் தினமும் வேலைக்கு சென்று விட்டு வருவான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தரையில் ஒரு வயதானவர் இருந்தார் அவர் எழுபத்தைந்து வயது இருக்கும் இவர் ஏதோ வயதாகிவிட்டதே ஏதோ விஸ்வசாசனமாக சொல்லி கொண்டிருப்போம் அல்லது அதாவது நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்போம் என்று இல்லாமல் உலக விஷயங்கள்லேயே ஆர்வமுடையவராக இருக்கிறவர் தினமும் இந்த இளைஞன் என்ன செய்வான் தன்னுடைய வேலையை முடித்து விட்டு அறைக்கு வந்த உடனே தன் காலில் இருக்கிற ஷூவை கயட்டி போடுவான் பிரம்மச்சாரி அதனால் இளைஞன் அதனால் என்ன செய்வான்னா கொஞ்சம் அலட்சியமாக அந்த ஷூவை தூக்கி எறிவான் அப்படி தூக்கி எறிகிற பொழுது டொக் என்று ஒரு சத்தம் கேக்குது இது முதல் ஷூ போது அப்புறம் இன்னொரு ஷூவை கயட்டி அதையும் எறிவான் அப்போது இன்னொரு சத்தம் டொக்கு என்று கேட்டோம் இந்த இரண்டு டொக் சத்தம் கீழே இருக்கிற அந்த பெரியவருக்கு தினமும் கேட்கும் ஒரு நாளைக்கு என்ன ஆயிற்று இளைஞன் ஒரு ஷூவை கட்டி டொக்கு என்று இருந்தான் இன்னொரு சுவை எதுவும் ஞாபக மருந்தையாக மெதுவாக கட்டி சோஃபா கடியில் வைத்து விட்டான் இந்த இரண்டா சத்தம் கேட்கலை இந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற நம்ம பெரியவருக்கு பாருங்க உடனே ஒரு ஆர்வம் ஏன் இந்த ரெண்டாவது சத்தம் கேட்கலை என்ன ஆச்சு உடனே மாடிக்கு ஏறி என்று கதவை தட்டி அவனை அழைத்து ஏண்டா ரெண்டா ஷுவை என்ன பண்ணினேன் உடனே சொன்னால் இல்லை அங்கிள் நான் ரெண்டா ஷூவை மெதுவாக கயட்டி வைச்சேன் உன்னை யாரா கயட்டி வைக்க சொன்னது நீ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுதானே பழக்கம் இதையும் தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டுமே என்று கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் அதில் ஈடுபடுகிறார் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் அடுத்தவருடைய விஷயங்களில் ஈடுபட்டு அது என்ன இது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் ஆர்வம் மாத்திரமில்லை இன்வால்மெண்ட் அதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது இதனாலே என்ன ஆகிறது செயல்களினாலே கர்மாவினாலே வரக்கூடிய வினை இவர்களை பற்றிவிடுகிறது ஆனால் இறைவன் இப்படிப்பட்ட ஈடுபாடோ ஆர்வமோ செயல்களினுடைய பாதிப்போ இல்லாத இறைவனுக்கு எதிரும் ஆர்வம் கிடையாது எதனாலும் இறைவன் பாதிக்கப்படுவதும் இல்லை ஆக அந்த நிலையை நாம் அடைந்தோமானால் நாமும் இறைத்தன்மை அடைந்தவர்களாக கருதப்படலாம் ஆனால் நாம் அந்த நிலையை இல்லை நமக்கு போகப்போக ஆர்வம் குறைய இல்லை அதிகமாகத்தான் போகிறது ஆனால் இந்த நிலையை சம்சாரம் என்ற பற்று இல்லாத சொருவுடையவராக இறைவன் இருக்கிறார் அதனால் இவரை நிவிற்த்தாத்மா என்று சொல்லுவோம் அடுத்தபடியாக ஒரு அழகான விளக்கம் சொல்கிறான் சுவாமி நான் பற்று இல்லாதவன் நான் எதிலையுமே ஈடுபாடோ ஆர்வமோ இல்லாதவன் என்பதை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் செயலினாலே பிணைக்கப்படுவதில்லை ஒரு அருமையான கருத்து அர்ஜுனனுக்கு சொல்லப்படுகிறது கீதையில் ஏ அர்ஜுனா நான் செயலில் செய்கிறேன் ஆனால் நான் எந்த செயலினாலும் பாதிக்கப்படுவதில்லை எந்த செயலை பற்றியும் நான் ஆர்வத்தோடோ ஈடுபாட்டோடோ இருப்பது கிடையாது அந்த செயல் நடக்கிறது ஒரு கருவியாக இருந்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் தான் போகிறதை ஒழிய அதனால் பாதிப்பு எனக்கு ஏற்படுவதில்லை ஒரு மைக் இருக்கிறது அந்த ஒலிபெருக்கி அதுக்கு முன்னாலே ஒரு உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார் பாடுகிறார் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த ஒலிபெருக்கி ஒலி வாங்கி அந்த மைக்கு நான் பேசினேனே நான் பாடினேனே எப்படி என்று கேட்டால் எப்படி இருக்கும் யாரோ பேசுகிறார்கள் அதை வாங்கி அது ஸ்பீக்கருக்கு அனுப்புகிறது அவ்வளோதானே அதே போல் தான் இந்த மனிதன் எவனோ ஒருவன் மேலிருந்து இயக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய வினைப்படி கர்மாவின் படி யாரோ ஒருவன் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான் அந்த இயக்கத்திற்கு உட்பட்டு இது வெறுமை இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி ஏங்கி கொண்டிருக்க போது இதை தானே செய்து அணைத்து கொண்டு இந்த உடம்பு தான் நான் என்கிற உணர்வோடு இருக்கிற அந்த அறியாமையோடு இருப்பதற்கிறதே அதுதான் வினைக்கு காரணமாகி போய்விடுகிறது அதுதான் மீண்டும் பிறப்பதற்கு ஏதுவாகி விடுகிறது அதனாலே மீண்டும் பிறவாத நிலையுடைய இறைவனை தன்மை என்னவென்று சொன்னால் எதனாலும் பாதிக்கப்படாமல் இருத்தல் எதிலுமே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது கிடையாது எதிலுமே ஆர்வம் காட்டுவது கிடையாது அதனால் என்னை எவனு இப்படி இருப்பதாக அறிகிறானோ அவன் செயல்களினாலே பிணைக்கப்படுவதில்லை என்று அர்ஜுனத்தில் அழகாக சொல்கிறார் நமாம் கர்மானி பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகாம் இதிமாம் யோ அபிஜானாதி கர்ம கர்மபிர்ண சபத்தியத்தே எதனாலும் இப்படி பிணைக்கப்படாமல் இருப்பான் என்னை இவ்வாறு புரிந்து கொண்டவன் அடுத்தபடியாக பார்த்தோமானால் பிரகிருத்தியை காற்றிலும் மூன்று மடங்கு நித்திய மண்டலத்தை அதாவது நித்திய விபூதியை இறைவன் உடையவன் என்பதனாலே அவனுடைய சொரூபம் மிகச்சிறந்த சுரபமாக இருக்கிறது கணக்கிலே பார்த்தோமானால் இந்த பிரகிருத்தி ஒரு கால் பங்கு என்று சொன்னால் இறைத்தன்மை முக்கால் பங்கு மூன்று மடங்கு அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவன் ஒரு மிகப்பெரிய சொரூபத்தை உடையவனாக இருப்பான் அதனால் கால் பகுதி பிரகிருத்தி மண்டலத்தை கடந்த நிலையிலே இருக்கிற சுவரூபம் உடையவன் என்று சொன்னாலே நிவர்த்தாத்மா என்கிற ஒரு நாமம் வருகிறது அடுத்தபடியாக பார்த்தோம்னால் வாழ்வுச் சூழலே சிக்காதவராக இருக்கிறார் மனிதனுடைய தன்மை என்னவென்று சொன்னால் எப்படியோ இந்த வாழ்வுச் சூழலே சிக்கி கொண்டு விடுகிறான் பிறவி என்கிற இந்த சூழலே வினையினாலே மாட்டி கொண்டு விடுகிறான் ஆனால் இறைவன் இந்த சூழலே சிக்காமல் வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் அதனால்தான் வெளியிலே இருக்கிற முருகனை பார்த்து அருணினால் சொல்லுவார் பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா ஒருவன் சேற்றிலே விழுகிறான்னு வைத்துக்கொள்ளும் அவனை ஒருத்தவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் சேற்றுக்கு வெளியிலே இருக்க வேண்டும் அவனும் சேற்றிலே இருந்தால் இவன் எப்படி காப்பாற்றுவது காப்பாற்றுவனும் சேற்றுக்குள்ளே போக வேண்டிதான் அதனாலே இங்கே பிறவி என்கிற சூழலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் இறைவன் சொன்னால் அவன் பிறவிச் சூழலை கடந்தவனாக இதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் வேடிக்கை என்னவென்றால் இந்த வாழ்வுச் சூழலை சோழும்படியாக செய்தவனே இவன்தான் வினை ஒரு தேகம் கண்டா என்று நம்முடைய வினைக்கு ஏற்ப இந்த உருவத்தை கொடுத்து வடிவத்தை கொடுத்து தனு கரண போர போகங்களாம் கொடுத்து இதிலே நாம் இயங்கும்படியாக சுற்றி சுற்றி இதிலே சூழலை மாட்டிக்கொள்ளும்படியாக செய்தவனே இறைவன் தான் என்று பேர் அப்படி வாழ்வுச் சூழலே உயிர்வனத்தையும் சிக்க வைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிற பகவான் தான் அதிலே கட்டுப்படாத இருக்கிறான் என்கிற உண்மை இந்த நாரதருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த ஒரு உரையாடல் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது நாரதர் கண்ணனை பார்த்து சொல்கிறார் கிருஷ்ணா இந்த சம்சார சூழலே நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயன் அப்பொழுது கண்ணன் காட்டுகிறான் நான் மாட்டிக்கொண்டிருப்பதா உனக்கு தெரிகிறது ஆனால் அப்படி இல்லை இதனாலே நான் பாதிக்கப்படாமல் வெளியே இருக்கிறேன் ஆனால் சம்சார சூழலில் சிக்கினால் என்ன ஆகும் என்று உனக்கு தெரிய வேண்டும் என்றால் நான் காட்டுகிறேன் என்று சொன்னார் ஆனால் கண்ணனுடைய ஒரு லீலையிலே ஒன்று என்னவென்றால் இந்த நாரதர் ஒரு குடும்பஸ்தரானது இதுவரையிலே பிரம்மச்சாரியாக இருந்த நாரதர் வெளியே போன இடத்த ஒரு பெண்ணை மனம் செய்து கொண்டு குடும்பஸ்தராகி விடுகிறார் குழந்தைகள்லாம் எல்லாம் கொள்கிறார் பல நூறு ஆண்டுகள் ஆகி கண்ணனோடு பேசி கொண்டிருந்தெல்லாம் மறந்து போய்விட்டது பிறகு திடீரென்று நினைவுக்கு வர கன்ன ஓடி வருகிற பொழுது கண்ணன் சொல்லுகிறான் இவ்வளவு காலம் நீ சம்சார சூழலே சோர்ந்து கொண்டிருந்தாயே நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் வேடிக்கையை பார்ப்பதான் என்னுடைய தொழில் என்று சிரித்து கொண்டே சொன்னான் கண்ணன் ஏன்னா கண்ணன் அதிலே சிக்காதவன் நாரதிலே சிக்குமாறு கண்ணனாலே செய்யப்பட்டது அது சிக்கிக் கொண்ட காலத்திலே என்ன நடந்தது என்பதை நாரதர் புரிந்து கொண்டார் இந்த சூழலிலே சிக்காமல் இருக்கிற கண்ணனுடைய நிலையை நினைத்து அவர் பெருமைப்பட்டார் கண்ணனுடைய பெருமையை பெருமிதத்தை உணர்ந்து கொண்டார் அதனாலே சேற்றிலே சிக்காமல் தான் இருந்து கொண்டு சேற்றிலே சிக்கி அவதிப்படுகின்ற உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவனாக இறைவன் இருக்கிறான் என்கிற ஒரு ஒரு தன்மை குறிப்பிடத்தான் இந்த நாமத்திலே விளக்கம் சொல்லப்படுகிறது திரிகுப்தாம அதெல்லாம் சங்கர் சொல்லுகிற பொழுது சம்சார பந்தாத் நிவத்த ஆத்மா ஸ்வரூபம் அஸ்யிதி நிவ்த்தாத்மா ஆக இது சிக்காத ஒரு ஸ்வரூபத்தை உடையவர் அதனால கீதையில் சொல்லுகிற பொழுது அர்ஜுனா நான் பற்று இல்லாதவன் பந்தங்களினாலே கட்டுப்படாதன் பந்தம் என்றாலேயே கட்டிடுவது இப்போ நம்முடைய பந்தம் எல்லாம் எப்படி என்று கேட்டால் யாரோ நம்மை கட்டி வைத்து விட்டார்கள் என்பதல்ல நாமே நாமை கட்டி வைத்து கொண்டிருக்கிறோம் நாமே உந்தை பிடித்து கொண்டு அது என்னை விடவில்லை என்று சொல்கிறோம் ஒரு என்ன செய்கிறான் ஒரு அறைக்குள்ளே புகுந்து கதவை தாளிட்டு கொள்கிறான் இவன் உள்ளே தாளிட்டு கொண்டு உள்ளே இருந்து கத்துக்கிறான் என்னை கதவை திறந்து வெளியே வரச் செய்யுங்கள் இவன் நல்லவா பூட்டி கொண்டிருக்கான் இவன் நல்லவா கதவை திறக்க வேண்டும் ஆக இந்த சம்சார பந்தம் என்பதிலே நம்மை நாமே கொண்டு இதிலிருந்து வெளியேற்று என்று சொன்னால் எப்படி வெளியேறுவது நாமே தான் வெளியேற வேண்டும் அதற்கு இறைவன் துணையாக இருக்கிறான் ஆக முதலிலேயே இதில் பந்தப்படாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு உறவிலேயும் நாம் இருக்கலாம் ஆனால் அந்த உறவிலே நாம் பந்தப்பட்டு விடக்கூடாது அதாவது இதிலே நாம் முழுமையாக நம்மை அதில் ஈடுபடுத்தி கொண்டு அதில் கட்டுப்பட்டு விடக்கூடாது சுதந்திரமாக இயங்க வேண்டும் காரியங்களை செய்ய வேண்டும் உறவுகளை காப்பாற்ற வேண்டும் பேண வேண்டும் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதிலே போய் நம்மை சிக்கி கொள்ளுமாறு செய்துவிடக்கூடாது நம்முடைய வாரியார் சாமிகள் அழகாக சொல்கிறார் பஸ்ஸில் நம்ம போகலாம் ஆனால் நம்ம பேல பஸ்ஸு போகக்கூடாது இது ஒரு நகைச்சுவாக சொல்லப்பட்டால கூட ஒரு அருமையான விஷயம் நாம் பஸ்ஸுக்குள்ளே போவது என்பது பாதுகாப்பானது நம்ம மேலே பஸ்ஸு போவது என்பது எப்படிப்பட்டது யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல் இங்கே அழகாக கண்ணன் சொல்லுறான் நான் பற்று இல்லாதவன் பற்று என்று சொல்ல பற்று என்றாலே அழுக்கு தானே இப்போ வீட்டில் சொல்கிறோம் பத்து தேய்க்கிறது பத்து தேய்க்கிறது அப்போ பத்து தேய்க்கிறதுங்கிறது அழுக்கை போக்குவது தானே ஆக பற்று என்பது அட்டாச்மெண்ட் என்பதும் ஒரு அழுக்கு தான் ஆக நாம் அதிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது நம்ம எதிலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் வைக்கக்கூடாது செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய மொழிய அதை நம்மை பந்தப்படுத்தி கொண்டு அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதே சமயம் பந்தங்களிலே கட்டுப்படாதவனாக இருக்கிறேன் அந்த நிலையை நீ புரிந்துகொள் என்று சொல்கிறார் நச்சமாம் தானி கர்மாணி நிபத் நந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசூர் இப்படி உன்னுடைய கர்மங்களிலே ஈடுபாடு கொண்டு அதிலே உன்னை முழுவதும் பிணைத்து கொண்டு பந்தப்பட்டவனாக இருக்காதே அதிலிருந்து வெளியே இருந்து பற்றற்றவனாக இருந்து வாழ கற்றுக்கொள் நீ சண்டை செய்ய போகிறாய் அது உன்னுடைய கடமை ஆனால் சண்டை செய்கிற பொழுது எந்த விதமான பற்றும் இல்லாமல் செய் அது இருக்கிறாரே அவர் என்னுடைய குருநாதர் இதோ இருக்கிறானே என்னுடைய சகோதரன் என்றெல்லாம் நினைக்காதே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாமல் பத்தற்ற நிலையிலே உன்னுடைய காரியத்தை நீ செய்ய கற்றுக்கொள் என்று இங்கே அழகாக விளக்குகிறார் அதுதான் இந்த நாமத்தினுடைய பெருமை ஆயினாலே நிவர்த்தாத்மா என்கிற ஒரு நாமத்தினாலே சம்சார பற்று இல்லாத ஸ்வரூபம் உடையவர் இப்படி ஸ்வரூபம் உடையவர் என்று யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை சம்சார பந்தத்திலே ஈடுபடுத்தாமல் இருப்பவர் பிரிகிருத்திக் காட்டிலும் மூன்று மடங்கு பெரிதாக நித்தியமான மண்டலத்தை உடையவராக ஸ்வரூபம் உடையவர் தான் வாழ்வுச் சூழலை சிக்காதவர் பற்றற்றவனாயிருந்து பந்தங்களினாலே கட்டுப்படாதவர் என்கிற விளக்கங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் இறைவனுடைய அடுத்த நாமம் சம்பருதா ஓ சம்பிருத்தாய நமக சம்பிருத்தகா என்று சொன்னால் அவித்தை என்று சொல்லப்படுகிற அஜ்ஞானத்தினாலே அறியாமையினாலே மறைக்கப்படாதவர் அறியாமையினாலே மறைக்கப்படாதவராக இருக்கிறவர் இந்த அஜானம் என்று வருகிற பொழுது நம்முடைய அஜானத்திற்கு முன்னாலே மறைக்கப்பட்டவராக இருக்கிறார் அதாவது இறைவனுக்கு அஜ்ஞானம் கிடையாது இறைவனுக்கு அவித்தை கிடையாது இறைவன் அறியாமினாலே பாதிக்கப்படுவதில்லை எனவே அவர் மறைக்கப்படாதவராக இருக்கிறார் ஆனால் இந்த உயிருக்கு அஜ்ஞானம் இருக்கிறது அறியாமையாகிய அவித்தை இருக்கிறது ஆயினாலே இவர்களுக்கு முன்னாலே இறைவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான் மறைக்கப்பட்டவராக இருக்கிறார் ஆனால் நாம் குணங்களால் ஆன மாயினாலே மூடப்பட்டு இறைவனை நாம் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே நாம் இல்லை அதனால் இறைவன் என்ன செய்கிறான் எல்லோருக்கும் விளங்குவோனாக அவன் இருப்பதில்லை எல்லோரும் இந்த குணங்களினாலே ஏற்படக்கூடிய மாயாலே அவனை காண முடியாமல் இருக்கிறார்கள் அவன் இந்த மாயினாலே மூடப்பட்டவனாக இருக்கிறான் இந்த மாயாகிய திரைகள் விலகினால்தான் ஜோதிஸ்வருபமாக இருக்கிற அவனை பார்க்க முடியும் இதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் ஏழு மாயத் திரைகள் என்று வைத்து தைப்பூசத்தன்று வடலூரிலே ஏழு மாய திரைகளையும் நீக்கி பின்னாலே அருண்பெருஞ்சோதி ஆண்டவரை காட்டுகிறார் இதனுடைய பொருள் என்னவென்னு சொன்னால் ஜோதியாக இருக்கிற எங்கும் இருக்கிற அந்த பிரம்மமானது காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே இருக்கிற இந்த மாய திரைகள் விலக வேண்டும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் மானம் அபிமானம் இதெல்லாம் சொல்லப்படுகிற இந்த திரைகள் விலக வேண்டும் இந்த திரைகள் எப்படி விலகும் அவன் அருளாலே விலகும் ஆக இந்த மாயிலிருந்து அவன்தான் நமக்கு விளக்கம் தர வேண்டும் இந்த மாயிலிருந்து நம்மை விலக்கி அவன்தான் இந்த திரைகளை நீக்கி நம்மை காக்க வேண்டும் சுவாமிகள் திருப்பதிக்கு வருகிறார் திருமலை தெய்வத்தை பார்க்கிறார் அப்படி தெய்வத்தை பார்க்க வருகிற பொழுது அங்கே திரை போடப்பட்டிருக்கிறது சீடர்கள்லாம் சொல்லுறார்கள் ஐயோ திரை விழுந்து விட்டதே பெருமாளை இப்பொழுது பார்க்க முடியாதே என்று அப்பொழுது தியாகசாமி சொல்கிறார் இது வெளியிலே திரை திரையல்லப்பா நமக்குள்ளே இருக்கிற திரை நீங்க வேண்டும் நமக்குள்ளே இருக்கிற திரை நீங்கினால் உள்ளே இறைவனை நாம் பார்க்கலாம் திரதீயக்கராதா இந்த திரை நீங்க கூடாதா என்று கேட்கிறார் அவர் சொன்ன திரை என்பது வெளியிலே காணப்பட்ட திரை அன்று இவருக்கு உள்ளே எல்லாவற்றையும் மறைத்து கொண்டிருக்கிற பிரம்மத்தை உணர முடியாமல் மறைத்து கொண்டிருக்கிற மாய திரைகளை குறிப்பதாக இருக்கிறது அதனால்தான் இங்கே பகவான் சொல்கிற பொழுது கீதையிலே நாகம் பிரகாஷகா சர்வசிய யோகமாயா சமாவோயம் நாபிஜானாதி லோகோமாயஜமயம் பிரகிருத்தினுடைய தமஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரகிருத்தினுடைய குணத்தினாலே அறிவிழந்தவர்களுக்கு மறைந்திருக்கிறவர் தமோகுணம் நீங்கி ரஜோகுணம் ஏற்பட்டு ரஜோகுணம் நீங்கி சத்துவகுணம் ஏற்பட்டு இந்த சத்துவகுணம் நீங்கி குணமற்ற நிலையிலே தான் நாம் அந்த இறைவனை காண முடியும் இறைவனோடு ஐக்கியமாக முடியும் இதைத்தான் நாம் நவராத்திரியிலே பார்க்குறோம் நவராத்திரியிலே முதல் மூன்று நாட்கள் அம்பிகை என்ன செய்கிறாள் ரஜோகுணத்தினாலே தமோ குணத்தை நீக்குகிறாள் அடுத்த மூன்று நாட்கள் சத்துவகுணத்தினாலே குணத்தை நீக்குகிறாள் கடைசி மூன்று நாட்கள் குணமற்ற நிலையிலே சத்துவகுணத்தையும் போக்கி விஜயதசமி என்று வெற்றி என்று ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிற இறைவனோடு இணைக்கு இணைந்து போகின்ற அம்பிகையோடு இணைந்து போகின்ற ஒரு நிலையை சொல்லுகிறது தான் அங்கே நவராத்திரி மகத்துவமாக இருக்கிறது அதே போல் எங்கேயும் சுவாமி சொல்லுகிறார் இந்த குணங்களினாலே மறைக்கப்பட்டு பிரகிருத்தினுடைய தமோ குணத்தினாலே அறிவிழந்திருக்கிறவர்களுக்கு நான் மறைந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய கருணையினாலே இந்த தமசென்னு சொல்லப்படுகிற அறியாமையாகிய குணத்தை நீக்கி என்னை காட்டி ஆட்கொள்கிறேன் இப்பொழுது என்னாகிற இந்த உயிர்களுக்கு இந்த சூழலை சிக்க வைத்தவர் யார் என்றே புரியாமல் போய்விடுகிறது ஏன்னா அவன் மறைந்திருக்கிறான் பிறவிச் சூழலே நம்மை போட்டது யார் என்று நம்மளாலே பார்க்க முடியவில்லை நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை போட்ட இறைவனை நம்மாலே பார்க்க முடியவில்லை அவன் மாயையிலே மறைந்திருக்கிறான் ஆகிய இந்த மாயை என்பது விலகி அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இந்த பிறவியாகிய சூழலிருந்து நம்மை காப்பாற்றுவனாக அருள்வாளித்து விடுவான் என்பதைத்தான் இந்த நாமம் சொல்கிறது அவன் விராட் வடிவிலே வரைந்திருக்கிறான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் ஆனால் அவனை பார்க்க முடியவில்லை விராட் சொரூபம் என்று அவன் இல்லாத இடமே இல்லை ஆனால் அவனை நம்மாலே பார்க்க முடியவில்லை அதில் அவன் எங்கேயோ ஒளிந்து கொள்ளு பார்த்தோமானால் நாம் வெளியே பார்த்து கொண்டிருப்பதனாலே உள்ளுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டு விடுகிறான் கோபிமார்கள் எல்லாம் திடீரென அந்தர்தானமாகிவிட்ட கண்ணனை தேடுகிறார்கள் கண்ணன் கோபிமார்கள் விளையாடி கொண்டிருக்கிறான் அவள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது கோபிமார்களுக்கு கொஞ்சம் ஆணம் வந்து விடுகிறது இந்த கிருஷ்ணனுக்கு நம்மை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்று ஒரு கர்வம் உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதிலே ஓங்கி அடித்திருவான் கண்ணன் என்று பாரதியார் சொல்லுவது போல இவர்களுக்குள்ளே இந்த கர்வம் வந்தனாலே அவன் மறைந்து போய்விடுகிறான் இப்போ எங்கே மறைந்தான் என்றால் வெளியே எங்கேயும் போகவில்லை அவளுக்கு உள்ளுக்குள்ளேயே மறைந்து கொண்டான் ஆனால் வெளியே தேடுகிறார்கள் மனிதனுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது கடை உள் உள்கடை என்று உள்ளே கடந்து இருக்கிற இறைவனை பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இவர்கள் வெளியே எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கஸ்தூரி மான் என்று ஒரு மான் உண்டு இந்த கஸ்தூரி மானுக்கு வயிற்றிலே தான் மிகவும் மனமுள்ள ஒரு பொருள் இருக்கிறது இந்த வாசனை பிடித்துக்கொண்டே வருகிற இந்த கஸ்தூரி மிருகமானது எங்கோ வெளியிலிருந்து வாசனை வருவது என்று எல்லா இடத்திலும் சுற்றி சுற்றி தேடும் கடைசியிலே பார்த்தால் அதுக்கு உள்ளே இருந்தான் இந்த வாசனை வருகிறது அதே நாமும் உள்ளத்தை விட்டு ஓரடை அகலாத இறைவன் உள்ளே இருக்கிறான் ஆனால் வெளியே தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோம் அது எப்படி என்று சொன்னால் ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் அழகாக இந்த நாமத்துக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது கட்டோபரன் சொல்லுகிறது சூரியனை மேகம் மறைப்பது போல அவித்தியினாலே மறைக்கப்பட்டவர் ஆக மேகம் சூரியனை மறைத்திருக்க போது இருண்டு விடுகிறது உடனே சொல்லுகிறோம் சூரியன் இல்லை இப்பொழுது சூரியன் எங்கேதே போகவில்லை அங்கேதான் இருக்கிறான் ஆனால் மேகமானது மறைக்கிறது தம் ததர்ஷம் கூடமனு பிரவிஷ்டம் அதெல்லாம் சங்கரன் விளக்குகிற பொழுது அச்சாதிகா அவித்தியா சம்வத்தா என்று சொல்லுகிறார் கீதையிலே பகவான் சொல்லுகிற பொழுது குணங்களினாலே மாயை நிலையிலே மறைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரணாகதி என்று என்னுடைய திருவிடைகளை பற்றிவிட்டால் நான் அந்த மாயை விலைக்கு என்னை காட்டி புரிவேன் திரிபீர் ஏபி சர்வமிதம் கதம் மோகிதம் மாயே பரமவ்யம் என்று அர்ஜுனுக்கு சொல்கிறார் அதனாலே ஒரு விளக்கம் என்னவென்றால் யாரெல்லாம் என்னை சரண் புகுந்து விடுகிறார்களோ அவர்கள் இந்த மாயை கடப்பர் ஆக இந்த மாயை நம்மாலே கடக்க முடியாது அவன் திருவடிகளை பற்றி கொண்டு நின் சரணல்லால் சரணில்லை என்று முழுமையாக நம்மை ஆத்மநிவேதம் என்று ஒப்படைத்து விட்டோமானால் அவனுடைய அருளினாலே மாயை கடக்கலாம் என்பதுதான் இங்கே விளக்கமாக சொல்லப்படுகிறது